எல்லாருக்கும் வணக்கம். பயோம் அப்படின்ற உயிரியல் நிறுவனத்தில் உள்ள முதன்மை உயிரி தொழில்நுட்பவியலாளராக இருக்கவங்க தான் சமந்தா ஜென்கின்ஸ். அவங்க தன்னோட நிறுவனத்துக்காக பூஞ்சைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பூஞ்சை பண்ண செயல் அவங்க கவனத்தை ஈர்த்துச்சு. தானியங்கள் நிறைஞ்ச கண்ணாடி குடுவையில இருந்து ஒரு காளான் முளைச்சா எப்படி இருக்கும்? அப்போ அது பெரிய அதிசயமா தெரியல. ஆனா அந்த பூஞ்சை அடுத்து பண்ண வேலை ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குடுவைய ஒரு பிளாஸ்டிக் பஞ்சால மூடி வச்சிருந்தாங்க. அந்த பஞ்சை சாப்பிட்டுட்டு பூஞ்சை வெளியில வந்துச்சு. உயிரியல் அடிப்படையில காப்பீடு தகடுகளை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சியில முற்றிலும் புதுசா ஒரு வழிய இந்த பூஞ்சை திறந்து வச்சிருக்கு. இப்போ இந்த பூஞ்சைய இன்னும் செயல்திறன் மிக்கதா மாற்றி பிளாஸ்டிக் கழிவுகளை மொத்தமா ஒழிக்க முடியுமான்னு பயோம் நிறுவனம் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கு. ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் ஒரு பெரிய பிரச்சனையா உருமாறி இருக்கு. 2015 வந்த கிரீன் பீஸ் அறிக்கை இதுவரை 6.3 பில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்குது. அதுல 9% மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கு. மற்ற எல்லா கழிவுகளும் எரிக்கப்படுது இல்லனா குப்பை மேடுகளா சேர்க்கப்படுது. இந்த நிலை இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஐரோப்பா யூனியன்ல 40% பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படுது. 2025 இது 50% அதிகரிக்கும் இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா தண்ணி பாட்டில் செய்ய பயன்படுத்துற பெட், அதாவது பாலியத்திலின் பெரித்தாலெட் மாதிரியான சில வகை பிளாஸ்டிக்குகளை வழக்கமான முறைகளை வச்சு மறுசுழற்சி செய்ய முடியாது. இது மாதிரி சூழல்ல உயிரியல் முறைகள் நல்ல தேவை கொடுக்குமா? பெட் அப்புறம் பாலியுரத்தின் வகை பிளாஸ்டிக் மீது பூஞ்சையை வச்சு சமந்தா பரிசோதனை பண்ணாங்க. நீங்க பிளாஸ்டிக்க உணவா கொடுத்தா பூஞ்சைகள் அதை சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் பூஞ்சைகளை உருவாக்குது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம உணவுக்காகவோ தீவனத்துக்காகவோ ஆன்டிபயாட்டிக் உருவாக்கவோ பொருட்களை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க சமந்தா. பெட் பிளாஸ்டிக்ல இருந்து கிடைக்கிற ஒரு மூலக்கூறு தான் டெரிதாலிக். அந்த அமிலத்தோட வேதிவினை புரிகிற ஒரு வகை ஈகோலை பாக்டீரியாவை மரபணு மாற்ற தொழில்நுட்பம் மூலமா எடின்பர்க் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. அந்த பாக்டீரியா டெரிதாலிக் அமிலத்தை சுவையூட்டியான வெனிலினா மாத்துது. இந்த ஆய்வு இன்னும் ஆரம்ப கட்டத்துலதான் இருக்கு. செலவை குறைக்கவும் இன்னும் பல வழிகளை கண்டுபிடிக்க போறோம்னு பல்கலைக்கழகத்தோட உயிரியல் துறையை சேர்ந்த முனைவர் ஜோனா சாட்லர் சொன்னாரு. அடுத்தடுத்த மேம்பாடுகள் நடந்த பிறகு இது எதிர்காலத்துல வணிக ரீதியாகவும் வெற்றி ஏட்டும்னு சொல்லியிருக்காரு. லைப்சிக்கு சேர்ந்த ஹெம்ஹோல்ஸ் அப்படின்ற சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் குழு ஒன்னு பாலியுரித்தின சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவை குப்பமேட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு சூடோமோனாஸ் டிடிஏ1 அப்படின்னு பெயர் வச்சாங்க. சாப்பிடுற பிளாஸ்டிக்ல பாதி அளவு உடல் எடையை அதிகரிக்க இந்த பாக்டீரியா பயன்படுத்திக்குது. மீதி அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயுவா வெளியேற்றப்படுது. இந்த பாக்டீரியா நொதிகள் மூலமா பிளாஸ்டிக்க உடைக்குது. இந்த நொதிகளை உருவாக்குற மரபணுக்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது மாதிரியான முறைகள் குறைவான செலவுல பயன்பாட்டுக்கு வருமா அப்படின்றது சந்தேகம்தான். பெட் பிளாஸ்டிக்க நொதிகள் மூலமாவும் பாக்டீரியாக்கள் மூலமாவும் உடைக்கிற அறிவியல்ல இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடக்கணும். ஆனா இப்போ இருக்க தண்ணீரை ஆதாரமா கொண்ட தொழில்நுட்பங்களோட போட்டி போட வேண்டியிருக்கும்னு மிச்சிகன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ரமணி நாராயண் சொல்றாரு. இப்போதைக்கு கார்பயோசுங்கிற பிரெஞ்சு நிறுவனம் இதுல அதிக வெற்றியை எட்டியிருக்கு. பெட் பிளாஸ்டிக்க உடைக்கிற ஒரு நொதியை இயற்கை உரத்துல இருந்து எடுத்து இவங்க பயன்படுத்துறாங்க. லோரியல், நெஸ்லே உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து பணிபுரிந்த பிறகு இந்த நிறுவனம் உலகத்திலேயே முதல் முறையா நொதிகளால மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்காலான பெட் பாட்டில்களை தயாரிச்சிருக்கு. மற்ற மறுசுழற்சி முறைகளோட ஒப்பிடும் போது பெட் பாட்டில்கள்ல செயற்கை நிறம் சேர்க்கப்பட்டாலும் இது வேலை செய்யும் அப்படின்றது கூடுதல் சிறப்பம்சம். வழக்கமான மறுசுழற்சி முறைகள்ல உங்களுக்கு நிறம் இல்லாத பெட் பாட்டில்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நிறம் இல்லாத பெட் பாட்டில்களை தான் மறுசுழற்சி பண்ணணும். ஆனா எங்க முறைய பயன்படுத்தினா எந்த பெட் பாட்டிலையும் எந்த பெட் பிளாஸ்டிக் பொருளாவும் மறுசுழற்சி பண்ண முடியும்னு இந்த நிறுவனத்தோட துணைத் தலைவர் மார்டின் ஸ்டீபன் சொல்றாரு. ஒவ்வொரு நொதியும் ஒரு குறிப்பிட்ட பிளாஸ்டிக்கோட மட்டும்தான் வேலை செய்யும். பிளாஸ்டிக் அழுக்கா இருந்தா கூட அது செயல்புரியும். குறைவான ஆற்றல் இருந்தாலே போதுமானது. இத தேவைக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ செஞ்சுக்க முடியும். இதனால குறைவான கரிம கால்தடம் மட்டும்தான் ஏற்படுது. வளர்ந்த நாடுகள்ல இருந்து சிறு நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும்னு லைப்சிக் பல்கலைக்கழகத்தோட ஆய்வு வேதியியல் துறையை சேர்ந்த முனைவர் சிம்மர்மேன் சொல்றாரு. ஆனா இது முழு தீர்வு கிடையாது. பெட் பாட்டில்கள்ல நொதிகள் வேலை செய்யணும்னா அதோட படிகத்தன்மையை உடைக்க முதல்ல வெப்பத்தால பாட்டில உருக்குவாங்க. அதுக்கு நிறைய ஆற்றல் வீணாகும். அதுக்கு பிறகுதான் நொதிகள் வேலை செய்யும். ஆக இந்த செய்முறையோட ஒட்டுமொத்த கரிம கால்தடமும் செலவும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிம்மர்மேன் சொல்றாரு. ரெண்டு பாலிஸ்டருக்கு மட்டும்தான் நாங்க தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கோம்.
ஒட்டுமொத்தமா உலகத்துல தயாரிக்கப்படுற 350 மில்லியன் டன் பிளாஸ்டிக்ல இதோட விகிதம் 75 மில்லியன் டன் மட்டும்தான். இன்னும் வேலை பாக்கி இருக்குன்னு கார்வையோஸ் நிறுவனத்தோட துணைத் தலைவர் மார்டின் ஸ்டீஃபன் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தெரிய வந்துட்டே இருக்கும். மற்றும் ஒரு வித்தியாசமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.